இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவர் 47 வயது கல்யாண சுந்தரம். இவருக்கு மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 23ஆம் தேதி இரவு கல்யாண சுந்தரம் மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்ற போது பின்னால் வந்த ஆட்டோ மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை அருகில் உள்ளவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நேற்று அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன்வந்தனர். அவரின் உடலுக்கு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. விபத்தை ஏற்படுத்தி விட்டு நிற்காமல் சென்ற ஆட்டோவை அருகில் உள்ள சிசிடிவி காட்சி மூலம் கண்டுபிடித்ததில் அதை ஓட்டியவர் மேலக்கடை நல்லூரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சங்கர் என்பதும் தெரியவந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.